एक और बार हम परमेश्वर के बारे में हम जानकारी लेते हुए हम आराधना में आगे बढ़ेंगे। மீண்டும் ஒரு முறையாக நாம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் कई बार हम परमेश्वर के साथ साथ संग संग चलने के बावजूद भी हम थक जाते हैं। अनेक முறை நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து நடந்த அனுபவங்களை பெற்றிருந்தாலும் நாம் சோர்ந்து போகிறோம் जब कभी भी हम थक जाते हैं जब हम कोशिश करेंगे ज्यादा परमेश्वर के बारे में जानने के लिए वो नया ताकत को हमारे अंदर ले आता है। நாம் எப்பொழுது சோர்ந்து போகிறோமோ அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிவதற்கு நாம் முயற்சி செய்யும்போது தேவன் நமக்கு பலன் தருகிறார் आज भी परमेश्वर स्पष्ट रूप से एक अध्याय से परमेश्वर के बारे में बांटने के लिए मुझे अगुवाई की இன்றைக்கு கூட ஆண்டவர் தன்னுடைய குணாதிசயத்தை ஒரு அதிகாரத்தின் மூலமாக தனக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் मेरे साथ आप खोलिएगा यशायाह नबी की किताब उसका 43वां अध्याय 43 என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 43வது அதிகாரம் यशायाह नबी की किताब उसका 43वां अध्याय में वहां हम अभी दूसरा वचन को हम देखने जा रहे हैं 43வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அதனுடைய 2வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் कोई हिंदी में पढ़ेंगे जब तू जल में होकर जाए मैं तेरे संग संग रहूंगा நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் हम ऐसा एक दुनिया में हम आ पहुंचे हैं जब हम हमारे वातावरण सब कुछ ठीक रहेगा लोग हमारे साथ रहते हैं நாம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்கிறோம் அந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நம்மை சுற்றி நமக்குடைய காரியங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நம்மோடு கூட अनेक ஜனங்கள் இருப்பார்கள் ஜெய்சா பவுலஸ் அந்திம் சமயத்தை பாரமே अपने पत्री में लिखा वैसा ही जो प्रेम के ठंडापन को हम हर एक वातावरण में क्षेत्र में हम देख सकते हैं பவுல் தன்னுடைய நிருபங்களிலே இப்படியாக எழுதி இருக்கிறது போல எல்லா காரியங்களிலும் அன்பு தனிந்து போய் காணப்படுகிற சூழ்நிலையை பார்க்க முடியும் जरूर पूरा दुनिया में ये पेंडेमिक जो है इकोनॉमिक को बहुत नीचे गिरा दिया இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் இந்த பேண்டமிக்ஸ் சூழ்நிலையினால எல்லாம் சூழ்நிலையும் கீழே அமிழ்ந்து போனது போ ஆர்த்திக் பாத்தோமே ஒரு அன்னிய பாத்தோமே லோக் கிரே ஹுவே ஹே எல்லா சூழ்நிலையிலும் மக்கள் கீழே இறங்கி காணப்படுகிறார்கள் லேக்கின் அபி பி பஹுத் பைசா ரக்னே வாலே பி யே துனியா மே ஹே ஆனால் இப்பொழுதும் अनेक பண வசதி உள்ள மக்களும் இந்த உலகத்திலே உண்டு யே பேண்டமிக் கோ அகர் சஹி டங் சே இஸ்தேமால் கர்தே ஹுவே பஹுத் லோக் பைசா கரோரோ ருபியா கமாயா இந்த சூழ்நிலையை சரியான விதத்திலே பயன்படுத்தி अनेक ஜனங்கள் கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் வருமானமாக ஈட்டினார்கள் ज्यादा कुछ नहीं किया அவங்க வேற ஒண்ணும் அதிகமா செய்யல சிக்கன் 65 கைசா ஃப்ரை கரேன் சிக்கன் 65 எப்படி ஃப்ரை பண்ணனும் பிரியாணி கைசா बनाए பிரியாணி எப்படி செய்யணும் जब पैंडेमिक में लोग सब अपना अपना घर में थे இந்த பேண்டமிக் பீரியட்ல எல்லாரும் வந்து அவங்க வீட்ல அவங்கவங்க இருந்தாங்க ஆர் ஆபீஸ் ஸ்கூல் ஆர் ஃபேக்டரி सब कुछ बंद हुआ ஆபீஸ் ஸ்கூல் ஃபேக்டரிஸ் எல்லாமே அடைக்கப்பட்டது लेकिन वो उस प्रकार का समय भी कमाने वाला कमाते रहा ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த வருமானத்தை ஈட்டுகிறவர்கள் வருமானத்தை ஈட்டிக் கொண்டே இருந்தார்கள் इसलिए अंतिम समय में जिनके पास पैसा वो बहुत पैसा रखते हैं இந்த கடைசி இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட பைசா யார்ட்ட அதிகமா பணம் இருந்ததோ அவர்கள் இன்னும் அதிகமாக உருவாக்கினார்கள் அவர் படாய் அவர் ஹர் ஏக் क्षेत्रமே லோக ஆகே படுறேன் எல்லா வகையிலும் மக்கள் முன்னேறி சென்றார்கள் लेकिन आप पूरा दुनिया में देख सकते हैं प्रेम के ठंडापन को ஆனால் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் பார்க்க முடியும் அன்பு தனிந்து போய் காணப்படுகிறது इसलिए लोग हमसे जब हम कमजोर पड़ जाएंगे जब हमारे बातें जो है नीचे गिर जाएगा या हमारे पास कुछ भी नहीं रहता है लोग हमसे हमारे साथ संगति करने के लिए नहीं चाहते हैं இதனாலதான் நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே குறைவுகள் காணப்படுகிற சூழ்நிலையிலே நம்மோடு கூட மக்கள் நிற்பதற்கு ஆயத்தமாக இல்லை आप दुनिया में देख सकते हैं நீங்கள் உலகத்திலே பார்க்கலாம் आप आत्मिक दुनिया में भी देख सकते हैं ஆவிக்குரிய உலகத்திலேயும் நாம் பார்க்க முடியும் जब आप तंदुरुस्ती के साथ पूरा खूबियों के साथ पूरा सामर्थ्य के साथ सेवा करेंगे நீங்கள் எப்பொழுது நல்ல உற்சாகத்தோடு பலத்தோடு ஆவியில நல்ல எழும்பி ஊழியம் செய்கிறீர்களோ आपके साथ हमेशा लोग सटते रहेंगे உங்களோடு கூட எப்பொழுதே ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் जब धीरे 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 आपका ताकत खत्म हो जाएगा மெது மெதுவாக நம்முடைய பலன் குறையும் பொழுது जब आप एकदम काम करने लायक नहीं रहेंगे எப்பொழுது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலை வருகிறது लोग आपको छोड़ के दूर जाते हुए आप देख सकते हैं
மக்கள் உங்களை விட்டு பின்மாறி தூரமாக செல்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் சாதாரண ரூப் சே ஹம் દુનિયા மே ஔர் ஆத்மிக் દુનિયા மே ஹம் தேக் சக்தே ஹேன் இந்த சாதாரண விஷயத்தை நாம் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய உலகத்திலும் பார்க்க முடியும் லேக்கின் யஹா பரமேஸ்வர் கஹதா ஹே ஜப் தூ ஜல் மே ஹோக்கர் ஜாயே மை தேரே சங் சங் ரஹுங்கா ஆனால் இங்கே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் நீ எப்பொழுது தண்ணீரை கடந்து போகறாயோ அப்பொழுது நான் உன்னோடு கூடவே இருப்பேன் ஹமாரா ஹர் பிரகார் கி வாதாவரண மே ஜப் ஹம் சங்கட் மே பீ ரஹே हमारे संग रहने वाला परमेश्वर है நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் பிரச்சனைகளின் மத்தியில் இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு நம்முடைய தேவன் உண்டு कई बार हम इन बातों को सोच के कभी-कभी हम थक जाते हैं நாம் अनेक நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து अनेகம் கலங்கி போகிறோம் लोग क्यों मेरे पास नहीं आ रहे ஏன் மக்கள் என்னிடத்தில் வருகிற வர மாட்டுகிறார்கள் क्यों मुझसे बातें नहीं कर रहे ஏன் என்னிடத்தில் பேச மாட்டுகிறார்கள் मेरे पास क्या कमी ऐसा हो गया लोग मेरे ओर नहीं ताक रहे हैं ஏன் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கு மக்களை நிடத்தில் என்னை சார்ந்து வர மாட்டுகிறார்கள் சாதாரண ரூப் சே ஜப் ஹம் சங்கட் மே படேங்கே பரிஷானி மே படேங்கே லோக் ஜித்னா ஆப்கே சாத் ரஹதே தே வைசா நஹி ரஹ பாதே ஹே ஆனால் நாம் சாதாரணமாக பிரச்சனையின் மத்தியிலே நாம் கடந்து போகும் பொழுது எவ்வளவு மக்கள் நம்மளோடு கூட இருந்தார்களோ அந்த மாதிரி மக்கள் நம்மளிடத்தில் இருப்பது முடியவில்லை லேக்கின் நம்மாரிலே ஏக பிரபு ஹே ஆனால் நமக்காக ஒரு ஆண்டவர் உண்டு நம்மாரிலே ஏக பரமேஸ்வர் ஹே நமக்காக ஒரு தேவன் உண்டு हमारे वातावरण कुछ भी क्यों न हो நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் हमारा जीवन जल में होकर जाने लायक भी रहे நம்முடைய வாழ்க்கை அப்படியாக தண்ணிலே அடித்து செல்லப்படுகிற சூழ்நிலையிலே இருந்தாலும் वो हमारे संग रहने वाला परमेश्वर है அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் जब यीशु मसीह धरती पर अपना सेवकाई को कर रहे थे எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாரோ अगर आप लूका रचु समाचार उसका 9वां अध्याय में अगर आप देखेंगे लूका எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது வீடு வீடுக்கு लोग हजारों लोग हमेशा இயேசு के साथ रहे ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்பாக அவரை பின்பற்றி சென்றார்கள் हमेशा 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 ऐसा वो प्रभु के साथ रहने के लिए बहुत बड़ा झुंड को आप वहां पर देख सकते हैं எப்பொழுதும் அவர் எங்கெல்லாம் போனாரோ எல்லா இடங்களிலும் அவரோடு கூட இருந்த கூட்ட மக்களை நாம் பார்க்க முடியும் ஆப் சாரி யுகன் அரச்சு சமாச்சார் उसका छठा अध्याय में देख सकते हैं யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் நான் பார்க்க முடியும் वहां देखिएगा वो अद्भुत काम चल रहा खाना खिला रहा सब कुछ कर रहा है वो उनका खाने के लिए भी समय नहीं उतना भीड़ அங்க அற்புதங்கள் நடக்கிறது அதிசயங்கள் நடக்கிறது அவ்வளோ மக்கள் அங்க சாப்பிறதுக்கு கூட இடம் நேரம் இல்ல அவ்வளோ மக்கள் लेकिन जब आप மர்க்கு சுரச்சு சுசமாச்சார் उसका 14வது அத்தியாய में देखेंगे ஆனால் நம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அத்தியாயத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் जब जो सैनिक लोग और सरकार प्रभु இயேசு மசீஹ் को पकड़ा இயேசு கிறிஸ்து இயேசுவே கிறிஸ்துவ அந்த ரோம அரசர்கள் அந்த போர் வீரர்கள் பிடித்த பொழுது பைபிள் பத்தலாதிக सब कोई चले வேதாமம் சொல்லுகிறது எல்லாருமே சென்று விட்டார்கள் ஓடி விட்டார்கள் ஒரு மனுஷன குறித்து அங்க எழுதி இருக்கு துண்ட காணும் துணிய காணும்னு எல்லாத்தையும் போட்டு ஓடிட்டான் वहां एक व्यक्ति के बारे में पढ़ते हैं उसी अध्याय में वो कपड़ा छोड़ के भाग रहा है அங்க இப்படியாக ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர் தன் போட்டிருந்த துணிகளை எல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார் आज परमेश्वर हमसे बातें करते हुए हमें उत्साहित करने के लिए चाहता है ஆண்டவர் இன்று நம்மோடு கூட பேசி நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் क्यों परमेश्वर हमारे साथ रहता है जब लोग छोड़ते हैं ஏன் மக்கள் நம்மளை கைவிடும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் யஹா उसका पहला वचन में ये लिखा है இங்கே முதலாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது யெசாயா கிதாப் उसका 43வது அத்தியாய उसका पहला वचन யெசாயா 43 முதலாவது வசனம் மத் डर क्योंकि मैंने तुझे छुड़ा लिया मैंने तुझे नाम लेकर बुलाया तू मेरा ही है பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் उन्हें पैर सोली आलाई तेन नी एनुड़े यवन सबसे पहले प्रभु कहने के लिए चाहता है हम सब कोई प्रभु का है देवन ये लाभ जिसको मेला को एक कार्य ते सोलगरार आप कोई भी किन्हों को यहाँ जब आप बैठे हैं प्रभु कहने के लिए चाहता है आप परमेश्वर का है ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் நீ என்னுடையவன் क्यों प्रभु हमारे संग रहने के लिए चाहता है ஏன் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு விரும்புகிறார் वो छोड़ नहीं सकता है அவரால் நம்மை விட முடியாது क्योंकि हमें परमेश्वर ने बनाया ஏனென்று சொன்னால் நம்மை உண்டாக்கினவர் அவர் परमेश्वर अपना लिया ஆண்டவர் நமக்காக தம்மை சொந்தமாக்கி கொண்டார் आज अगर आप चिंतित है कुछ बातों को लेके चिंता करने की जरूरत नहीं आप परमेश्वर का है நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு ஏதாவது சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் உங்களுக்காக ஆண்டவர் உண்டு
वो इसलिए आपके हर वातावरण में आपके संग रहता है। இதனால தான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். जब आप अकेलापन को महसूस करते हैं। நீங்கள் எப்பொழுது தனிமையாக இருந்து சூழ்நிலைகளை மேற்கொள்கிறீர்களோ? கபி போலியே மத் பிரபு आपके संग है। நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் தேவன் நோடு உண்டு ஆ பரமேஸ்வர் கா ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனுடையவர்கள் அவர் एक बात को यहां पर लिखा है चार पद में இங்க நான்காவது வசனத்தில் இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது मेरी दृष्टि में तू अनमोल है நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய் ஓ அன்னியலோ के समान नहीं है நீ மற்றவர்களை போல் அல்ல आपके ऊपर जो बुला है உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு आपके ऊपर जो परमेश्वर का दया ஆண்டவருக்கு மேல் ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை आपके ऊपर जो परमेश्वर का अनुग्रह और खूबी ஆண்டவர் உங்களுக்கு மேல் வைத்திருக்கிற அந்த விசேஷித்த பார்வை இஸ்லியே பிரபு கருத்தாக ஓ அலக பில்குல் அலக ஆப் தூசரோ கே சமா நஹீ ஹை அது முற்றிலுமாக வேறுபட்டது அது மற்றவரை போல அல்ல மேரி दृष्टि में तू अनमोल है நீ என்னிடத்திலே பார்வையிலே அருமையானபடியால் கணம் பெற்றாய் இஸ்லியே பிரபு சங் சங் ரகணிக்கிலே வாய்தா தேதா ஹை இதனால தான் தேவன் தன்னோ நம்மோடு கூட இருக்கிறதற்காக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இஸ்லியே ஆஜ் கா இஸ் பரஸ்தித்தி மே ஆப் அகேலா நஹீ ஹை இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனிமையாக இருக்கவில்லை ஜப ஆப் யஹாம் பர் பைட்டே ஹேன் பச்சே கீனோ ஹோ படே கீனோ ஹோ ஆப் அகேலே நஹீ ஹை இங்கே அமர்ந்திருக்கிற சிறியவர்களோ பெரியவர்களோ யாரா இருந்தாலும் சரி நீங்கள் தனிமையாக இருக்கவில்லை வோ ஹமாரே சங் சங் ரஹதா ஹை ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார் ஹர் தின் ஹர் வக்த் மே ஹமாரே சாத் ரஹதா ஹை எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார் வோ பரமேஸ்வர ஆஜ் ஹம்சே பாத்தே கர் ரஹா ஹை அவர் நம்மோடு கூட இன்று இடைபடுகிறார் ஜப பிரபு ஹமாரே சங் रहता है वो और भी कुछ बातों को हमारे लिए कहने के लिए चाहता है எப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இன்னும் சில காரியங்களை அவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார் 16வது वचन को हम लोग देखेंगे 16வது அதிகார வசனத்தை நான் பார்க்கும் பொழுது वहां क्या लिखा है அங்க இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது யெகோவா जो समुद्र में मार्ग बनाता है சமுத்திரத்திலே வழியையும் உண்டாக்குறவராய் இருக்கிறார் யெகோவா கோனே யெகோவா தேவன் யார் हमारे संग रहने वाला परमेश्वर कौन है நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் யார் वो हमारे लिए मार्ग बनाने वाला है அவர் நமக்காக வழிகளை உண்டாக்குகிறவர் தேவன் दूसरा और एक बात को भी वो कहता है मैं पुरानी बातें सारे बातों को मैं मिटा दूंगा 17वां वचन में देखते हैं वो इसलिए तुम जो है पुराने बातों को याद मत करो அவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மறந்து போகிறவராய் இருக்கிறார் जिन जिन बातें हमें दबा रहा है जहां जहां हार मिला है उन सारे बातों को मिटाने वाला परमेश्वर है इसलिए हम याद नहीं करना है பழைய காரியங்கள் எந்த காரியங்கள் நம்மளை அழித்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் தேவன் மறந்து அதை அழித்து விடுகிறவராய் இருக்கிறார் लेकिन यहां परमेश्वर खुश नहीं है यहां परमेश्वर आनंद के साथ नहीं है ஆனால் தேவன் இந்த இடத்திலே சந்தோஷமா இருக்கவில்லை प्रभु हमें बनाया हमारे ऊपर अपना दृष्टि किया लेकिन हमारे संग भी रहता है हमारे लिए वायदा देता है यहां लिखा है और 19वां वचन में मैं नई बातों को करूंगा लेकिन वो खुश नहीं है ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்காக எல்லாவற்றையும் செய்தார் இந்த 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு நமக்காக புதிய காரியத்தையும் செய்தார் ஆனாலும் அவர் சந்தோஷமாய் இருக்கவில்லை क्यों ஏன் यहां बाइबल बतलाती है तीन बातों को हम देख सकते हैं இங்க வேதாகமம் சொல்கிறது மூன்று காரியங்களை பார்க்க முடியும் 22வது வசனத்தை நாம் லோக் देखेंगे 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது वहां पर लिखा है அங்க எழுதப்பட்டிருக்கிறது தௌபி ஹே யாக்கூப் तूने मुझसे प्रार्थना नहीं की ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை परमेश्वर के अंदर ये दुख है परमेश्वर के अंदर ये चिंता है हम प्रार्थना जितना करना चाहिए उतना नहीं किए ஆண்டவருக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கவலை காணப்படுகிறது நாம் எந்த அளவுக்கு அவரிடம் ஜெபிக்க வேண்டுமோ அவரை தேட வேண்டுமோ அந்த காரியங்கள் இல்லை और ये भी लिखा है उसी वचन में இதே காரியம் இன்னொரு காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது அதே வசனத்திலே வரன் ஹே இஸ்ரவேல் தூ முஜ்ஸே உக்தா गया है இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய் பிரபு கர்த்தா है मुझसे प्रार्थना नहीं की ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னிடத்தில் வேண்டுதல் செய்யவில்லை दूसरा कहता है यू आर सो टायर्ड विद मी
இரண்டாவது இப்படியாக சொல்கிறார் நீ என்னிடத்தில் ரொம்ப சோர்ந்து போய் மனசலிந்து போய் காணப்படுகிறாய் போத் சிந்தா கே சாத் உப் கயா तुम्हारा जीवन उसी प्रकार किनारे चला गया நீ சோர்ந்து போய் அமிழ்ந்து போய் அப்படியே ஓரமான சூழ்நிலையில போய் காணப்படுகிறாய் तीसरा हमारा अधर्म के कारण जो है वो चिंतित है ஆண்டவர் மூன்றாவதாக நம்முடைய அநீதியான காரியங்களை குறித்து அவர் கவலைப்படுகிறார் இஸ்கா காரண கியா ஹே அதற்குரிய காரணம் என்னவென்று தெரியுமா क्यों प्रभु हमें बुलाया मेरे अभिषेक किया हमें बनाया हमारे संग रहता है फिर भी हम क्यों चिंतित है ஆண்டவர் நம்மை அழைத்தார் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை அபிஷேகம் பண்ணினார் ஆனாலும் அவர் ஒரு கவலையோடு காணப்படுகிறார் क्यों इतना निराशापन हमारे अंदर चला गया ये நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது हम प्रभु को इंकार नहीं कर रहे हैं ஆண்டவர் நம்மை மறுதலிக்கல ஆண்டவரை நாம் மறுதலிக்கவில்லை हम ये नहीं कह रहे हैं नहीं प्रभु जीवित नहीं है वो कुछ काम नहीं करता है उस प्रकार हम लोग नहीं कह रहे हैं நம்ம ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படி இல்ல இதன் சொல்லி நாம எது சொல்லல शायद ये कुछ लोगों का कहानी हो सकता है ஆனால் சிலருக்கு ஒருவேளை இது ஒரு உண்மையாக இருக்கலாம் मुझे मालूम है प्रभु मेरे साथ है எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஓ हर एक काम को मेरे लिए कर सकता है मैं जानता हूं जानती हूं எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன் लेकिन मैं प्रार्थना नहीं कर पा रहा हूं ஆனால் என்னால் வேண்டுதல் ஜெபம் செய்ய முடியவில்லை जितना प्रभु के साथ मैं उत्साहित रहना है उतना नहीं रह पा रही हूं ஆண்டவரோடு கூட எவ்வளவாக நான் இணைந்து செயல்பட வேண்டுமோ அவ்வளவாக என்னால் செயல்பட முடியவில்லை காரணம் காரியம் என்னவென்றால் फिर से हम दूसरा वचन को देखेंगे இரண்டாவது வசனத்தை மீண்டுமாக பார்க்கலாம் इसी अध्याय में दूसरा वचन में लिखा है यहां पर हम चार बातों को हम देख सकते हैं இங்க நான்கு காரியங்களை நாம் பார்க்க முடியும் பாணி के बारे में लिखा है தண்ணிக்குரிய காரியங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது प्रभु साथ में रहता है ஆண்டவர் நம்மோடு கூட கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது लेकिन अगले बात को अगर आप देखेंगे वो नदी बन गया அங்கே இரண்டாவது பார்க்கும்போது அது ஒரு ஆறாக மாறி விட்டது उसके बाद देखिएगा आग के बारे में वहां शिखर किया गया அங்க மூன்றாவது பார்க்கும்போது நெருப்புக்குரிய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது और आगे देखेंगे जो आग का और कुछ बातों को वहां पर देखा है वो लव के बारे में इसका मतलब ये जो है परेशानियां और दिक्कत और संकट प्रभु संग में रहने के बावजूद भी कम नहीं होते जा रहा है बढ़ते जा रहा है அடுத்ததாக நாம் அங்க பார்க்கும்போது அக்கினி ஜ்வாலை என்று சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற சூழ்நிலையிலும் நம்முடைய பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே போகிறது कई बार आपके जीवन में आपको ये தக்கா सकता है இப்படிப்பட்ட சூழ்நிலை अनेक நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தடுக்கலாம் ஓ உங்களை சோர்வுபடுத்தலாம் वो आपको தக்கா सकता है क्यों प्रभु मेरे साथ रहता है क्यों परेशानियां बढ़ रहा है நாம் अनेक நேரங்களிலே இந்த காரியங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணலாம் நாம் அப்பொழுது நினைக்கலாம் ஏன் எனக்காக ஆண்டவர் இப்படி இருக்கும்போது நடக்கிறது பிரபுக்காக சாத்துமேகும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் மை ஜான்தாஹும் பிரபு மேரா சாத் ஹே எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று क्यों इस प्रकार का वातावरण कम नहीं हो रहा है बढ़ते जा रहा है ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் குறையாமல் அதிகரித்து கொண்டே செல்கிறது शायद ये आपका प्रार्थना को रोकता होगा ஏன் என்று ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜெபங்களை நிப்பாட்டி இருக்கலாம் जितना उत्साह के साथ प्रभु के पास जाके पुकारना चाहिए उतना आप नहीं कर पा रहे हैं உற்சாகமே எவ்வளவு நாம் ஆண்டவரிடத்திலே போய் அவரை நோக்கி பார்க்க வேண்டுமா அவளாய் நாம் பார்க்காமல் இருக்கலாம் ஆப் थक गए हैं अब थक जाने का कारण ये हो सकता है நாம் சோர்ந்து போவதற்கான காரணங்கள் இதுவாக இருக்கலாம் क्योंकि परेशानियां बढ़ रहा है ஏனென்று சொன்னால் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது आज प्रभु हमसे बातें करने के लिए चाहता है ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபெற விரும்புகிறார் यहां बहुत सुंदर एक बात को प्रभु कहता है இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறார் 43वां अध्याय में हम दूसरा वचन में देखते हैं हमारा परेशानियां किस प्रकार बढ़ रहा है करके இங்கே 43वां அதிகாரம் 2வது வசனத்திலே நம்முடைய பிரச்சனைகள் எப்படியாக வளர்ந்து போகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் यहां जल के बारे में और नदी के बारे में यहां बातें करते हैं இங்கே தண்ணீரை பார்க்க முடியுது அடுத்ததாக ஆறுகளை பார்க்க முடியும் लेकिन 16वां वचन में प्रभु कहता है हमें उत्साहित करने के लिए ஆனால் இங்கே 16வது வசனத்திலே ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் 16வது வசன में हम देखेंगे 16வது வசனத்திலே பார்க்கும் பொழுது யெகோவா ஜோ समुद्र में मार्ग बनाने वाला है यहोवा देवन समुद्रத்திலே வழியை உண்டாக்குற தேவன் आप पानी को देखे नदियों को देखे आप डरने का या थक जाने का कोई जरूरत नहीं है நாம் தண்ணீரையும் ஆறுகளையும் பார்க்கும்போது நாம் சோர்ந்து போவதற்கு அவசியம் இல்லை आपका परमेश्वर जो आपका संग रहता है நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் नदी अगर समुद्र भी बन जाएगा
घबराना नहीं ஆறுகள் கடலாய் மாறினாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பரமேஸ்வர் கைதாக சமுத்திரமே மார்க் கோ பனா சக்தா நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் நான் சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி பிரபு இத்னா ஹி சாதா ஹ ஹம் பிரபு சே பிரார்த்தனா கரே ஆண்டவர் இதை மட்டும் எதிர்பார்க்கிறார் என்னிடத்தில் வந்து வேண்டுதல் செய் பிரபு இத்னா ஹி சாதா ஹ உத்சாய் கே சாத் மேரே பாஸ் ஆவோ ஆண்டவர் இதை மட்டும் எதிர்பார்க்கிறார் உற்சாகத்தோட என்னிடத்திலே வா கை பார் हमारे आंखें बहुत अन्य चीजों में हम लगा देते हैं अनेक நேரங்களில் நம்முடைய பார்வை अनेक தேவையில்லாத காரியங்களிலே நாம் செய்கிறோம் लोगों के ऊपर लगा देते हैं மக்கள் மேலே வைக்கிறோம் लेकिन जो हमें बनाया वो सृष्टिकर्ता को हम भूल जाते हैं நம்மை உண்டாக்கின நம்முடைய सृष्टि தேவன் மேலே நம்மை வைக்கிறதுக்கு தவறி கை பார் हम बोलते हैं आप नहीं समझ नहीं पाते हैं मेरे परेशानियां क्या है நாம் ஒருவேளை இப்படியாக சொல்கிறோம் உங்களால என்னுடைய பிரச்சனையை புரிந்துகொள்ள முடியாது என்று சொல்லி आपका सृष्टिकर्ता आपके लिए इंतजार में है ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நமக்காக ஆயத்தமாய் இருக்கிறார் आपका प्रेमी परमेश्वर जो समुद्र में मार्ग बनाने वाला आपके लिए इंतजार में है நம்மை உண்டாக்கின நம்மை நேசிக்கிற சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குற தேவன் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறார் मेरे बच्चे आपका जो परमेश्वर आपके लिए इंतजार में है எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறார் कभी-कभी हम गाड़ियों को जो सही करने के लिए इधर उधर ले जाते हैं நாம் சில நேரங்கள்ல வண்டியை சரி பண்ணுவதற்கு இங்க அங்க நாம் போகிறோம் आखिर में कभी-कभी लोग बोलते हैं கடைசியாக நாம் இப்படியாக சொல்வோம் ये महिंद्रा कंपनी का गाड़ी है आप क्यों शोरूम नहीं ले जा रहे हैं இந்த महिंद्रा कंपनी வண்டியை ஏன் महिंद्रा शोरूम के எடுத்து போக पता नहीं चल रहा है पता नहीं चल रहा है ठीक नहीं हो रहा है ठीक नहीं हो रहा है आप क्यों कंपनी वाले के पास क्यों नहीं ले जा रहे हैं தெரிய மாட்டேது சரியாக மாட்டேது சரியாக மாட்டேதுனே சொல்லிட்டு இருக்கீங்களே ஏன் கம்பெனி அந்த சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போக மாட்டறீங்க जाने अनजाने कभी-कभी हमारे परेशानियों को लेके हम चुप हो जाते हैं நாம் அறிந்தும் அறியாமலும் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து சில நேரங்களை அமைதியாய் விடுகிறோம் பிரபு கர்த்தாக ஆண்டவர் சொல்கிறார் மேரே பாஸ் ஆவோ என்னிடத்திலே வா நா கேவல் மை சங்கிரஹனே வாலா நான் உன்னோடு கூட இருக்கிறவரா மட்டும் அல்ல आपके लिए पानी में नहीं नदी में नहीं समुद्र में मार्ग बनाने वाला உன்னிடத்திலே உனக்காக நான் தண்ணீரிலே ஆற்றிலே மட்டும் அல்ல சமுத்திரத்திலும் வழியை உண்டாக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் விசுவாஸ் करने वाले जोरदार ताली बजाके परमेश्वर को धन्यवाद देंगे वो न केवल पानी में और नदी में हमारे साथ रहता है समुद्र में हमारे लिए मार्ग निकालने वाला அவர் தண்ணீரிலும் ஆறிலும் வழிகளை உண்டாக்குறவர் மட்டுமா இல்லாமல் சமுத்திரத்திலும் வழியை உண்டாக்குறவராய் இருக்கிறார் एक और बार हमारा जीवन को हम परमेश्वर के हाथों में अर्पण करेंगे மீண்டும் ஒருமுறையாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம் आपकी परेशानियां जितना भी क्यों ना हो உங்களுடைய பிரச்சனை எவ்வளவா இருந்தாலும் சரி यहां पर பாஸ்டர் சந்தீப் हमारे साथ இங்கே நம்மிடத்திலே பாஸ்டர் சந்தீப் என்று சொல்லுகிற ஊழியர் உண்டு ஓ यहां வார் करके एक வில்லேஜ் वहां परमेश्वर के लिए बहुत अच्छा सेवा करते हैं இங்கே வார் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்திலே அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார் வகா 400 500 लोग आराम से इकट्ठे होते हैं அங்கே 400 500 பேர் ஒவ்வொரு வாரம் கூடி ஆராதிக்கிறார்கள் சாதாரண एक नौजवान है இங்க சாதாரண ஒரு வாலிபர் கல் रात में हमें फोन करके बताया நேற்று இரவு எனக்கு ஃபோன் பண்ணி இப்படியாக சொன்னார் भैया किसी ने कंप्लेंट दे दिया भैया யாரோ கம்ப்ளைன் பண்ணிட்டாங்க போலீஸ் मुझे बुलाए पुलिस ने कूटांगा बोल रहे हैं आगे इस प्रकार का काम अगर करेंगे ज्यादा एक्शन लेना पड़ेगा धमकी देके भेज दिए இப்படியாக நீ வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாய் என்று சொன்னால் நாங்கள் ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் பரிசானியா ஜப் பாணி ஜெய்சா நஹி நதி ஜெய்சா நஹி சமுத்ர ஜெய்சா பி திகாய் படே வோ அமார் லிய மார்க் நிகாலனே வாலா பரமேஸ்வர் நம்முடைய காரியங்கள் பாணியாக நம்ம தண்ணியாக ஆறுகளாக அல்லது கடலை போல காணப்பட்டாலும் நமக்காக வழியை உண்டாக்குற தேவன் உண்டு ஹம் ஏகி காம் கர்னா ஹ நாம் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அமார் அதர்மோ கி பாத்தோ கோ லேகே பிரபு கோ ஹட்டானா நஹி நாம் நம்முடைய காரியங்கள் நிமித்தம் ஆண்டவரை விட்டு பின்னாடி போக கூடாது हम प्रभु के पास उत्साह के साथ हम जाएं நாம் உற்சாகத்தோடு ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் பிரபுக்கு பக்கடலேங்க ஆண்டவரை பிடித்துக்கொள்ள வேண்டும் ஆபிஹி मुझे बनाया प्रभु ஆண்டவரே நீங்க தான் என்னை உருவாக்கினவர் ஆபிஹி मुझे बुलाहट दिया நீங்க தான் எனக்கு அழைப்பு வைத்தீங்க ஆபிஹி प्रभु मुझे बनाया ஆண்டவரே நீங்க தான் என்னை உருவாக்குனீங்க அபிஷேக் दिया अनुग्रह दिया सब कुछ आपने दिया அபிஷேகம் கிருபை எல்லாவற்றையும் நீங்க தான் கொடுத்தீங்க आपके अलावा मेरे लिए कोई रास्ता नहीं உங்களை இல்லாமல் எனக்கு வேற வழி இல்லை आप 100% 100% अगर आप प्रभु के हाथ में आप सौंप देंगे जरूर आने वाले समय में मार्ग निकलते हुए आप देख सकते हैं நீங்கள் 100% முழுமையாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பார்க்க முடியும் வழிகள் உங்களுக்காக உருவாகிறது இஸ் विचार के साथ विश्वास के साथ ऐसा नहीं है आराधना है दो गीत गाना है फिर बैठना है उस प्रकार नहीं आप विश्वास करते हुए 503 नंबर गीत को हम सब कोई मिलके गाते हुए हम परमेश्वर के नाम को महिमा करेंगे